வணக்கம். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கடந்த சில தினங்களாக தனது இந்த நிலைமைக்கு காரணம் வெளிநாட்டு சக்திகள் தான் என்று தொடர்ந்து கூறி வருகிறார். அதாவது வெளிநாடுகளின் தலையீடுதான் அவரது பதவி பறிபோக காரணம் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் எவை அந்த நாடுகள் என்று அவர் பெயரை குறிப்பிடவில்லை. அதற்கு காரணம் இதன் பின்னால் உள்ளது சீன விரோத நாடுகளாக இருக்கலாம் என்ற அவரது கருதல் தான். அதாவது அவரது ஆட்சியை கவிழ்த்தது இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் போன்ற நாடுகளாக இருக்கலாம் என்று இம்ரான்கான் கருதுகிறார். பாகிஸ்தானில் அவரது கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் கூட இதனை நேரடியாகவும் சமூக ஊடகங்களின் மூலமாகவும் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் உயர்மட்ட அதிகாரிகள் இந்தியா வந்துள்ள நிலையில் பாகிஸ்தானில் நடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் விளையாட்டுத்தான் என்று பாகிஸ்தானியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்தியாவிற்கு இதில் எந்தவித பங்கும் இருப்பதாக எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு இந்தியாவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் தான் இம்ரான் அரசை கவிழ்த்தது என்பதாக உள்ளது. இது இம்ரான்கான் அரசின் அதிகாரப்பூர்வ வெளிப்படுத்தல் அல்ல, ஆனால் சமூக ஊடகங்களில் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பதிவிடக்கூடிய விஷயமாகும் இது. இந்தியாவிற்கு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அதிகாரிகள் வந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரச்சனை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சமூக ஊடக பதிவுகள் இடப்பட்டுள்ளன. அப்படி பார்த்தால் எதனால் அவர்கள் கருதுவது போல பாகிஸ்தான் பிரதமர் அந்த பதவியிலிருந்து இறங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன அந்த நாடுகள். அதற்கு இம்ரான்கானின் அளவுக்கு அதிகமான சீன விசுவாசம் ஒரு காரணமாகும். அடுத்து ரஷ்யாவுடன் நட்பை உருவாக்க துடிக்கும் இம்ரான்கானின் முயற்சி அமெரிக்காவையும் ஆத்திரத்திற்குள்ளாகியுள்ளது என்று தெரிகிறது. இந்தியாவிற்கு அதில் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும் ஏதேனும் விதத்திலான பங்களிப்பு இருக்க வாய்ப்புள்ளதென்று கூறப்படுகிறது. தற்போதைய பிரதமர் இம்ரான்கான் ஷீ ஜின்பிங்கின் தீவிர ரசிகர் ஆவார். ஷீ ஜின்பிங் ஏவியபடி நடக்கக்கூடியவர். அதனால் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியம் என்று அமெரிக்கா அணி நம்புகிறது. அதேபோல இம்ரான்கான் போன்ற பக்குவமற்ற ஒருவர் பாகிஸ்தான் பிரதமராக உள்ளவரை இந்தியா பாகிஸ்தான் உறவு பழைய நிலையில் கூட தொடர வாய்ப்பில்லை என்ற ஒரு பார்வையும் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இம்ரான்கான் போன்ற தொலைநோக்கு பார்வை இல்லாத இந்தியா போன்ற அண்டை நாட்டை எதிரி நாடாக தொடர நினைக்கும் ஆட்சியாளர் பாகிஸ்தானுக்கு ஒரு சாபம் தான். சீனாவின் ஊடுருவலை பற்றி அறிவில்லாமல் எதிர்காலத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்த உள்ள அச்சுறுத்தலை பற்றி எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாத பிரதமராக இம்ரான் ஆட்சியில் தொடர்ந்தால் பாகிஸ்தானில் மக்களின் நிலைமை ஒரு கட்டத்தில் மிக மோசமானதாக மாறியிருக்கும். உணவு கூட கிடைக்காமல் சீனாவின் அடிமையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த நிலை ஏற்படாமல் இருக்க சற்று தொலைநோக்குள்ள ஆட்சியாளர் வர வேண்டும். அப்படி வரும் ஒருவர் சீன உளவாளியோ தீவிர ரசிகரோ அல்லாதவராக இருக்க வேண்டும். சீனாவின் உத்தரவுகளை பின்பற்றும் ஒருவராக இருக்கக்கூடாது. மாறாக சுதந்திரமாக மற்ற நாடுகளுடன் நட்பை ஏற்படுத்தவும் மேம்படுத்தவும் செய்யும் ஒரு ஆட்சியாளராக இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே தற்போதைய நிலையிலிருந்து பாகிஸ்தான் சிறிதேனும் தப்பிக்க முடியும். அல்லாத பட்சத்தில் இலங்கையில் இப்போது நடப்பதை போன்று 1000 மடங்கு மிக மோசமான நிலைமை பாகிஸ்தானிலும் ஏற்படக்கூடும்.